வணக்கம் பிக்பாஸ். பாலாஜி மீது குப்பை குட்டி ஐஸ்வர்யா கோபமான நித்யா. பிக்பாஸ் நிகழ்ச்சி முந்தைய சீசன் அளவிற்கு இல்லைதான், ஆனால் அதைவிட இந்த சீசனில் சண்டை சச்சரவுகள் தான் அதிகம். அதிலும் ஐஸ்வர்யா மிகவும் மோசமான வார்த்தைகளை பேசி வருகின்றார். இது பார்ப்பவர்களை எரிச்சலடைய வைக்கின்றது. அதிலும் ரித்விகாவை மிகவும் அசிங்கமாக இவர் திட்டியது பெரும் கோபத்தை ரசிகர்களிடம் உருவாக்கியுள்ளது. கமல் கண்டிப்பாக இதை தட்டி கேட்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமும். பிக்பாஸ் வீட்டில் தரப்பட்டுள்ள ராணி மகாராணி டாஸ் பலரும் இடையே சண்டை வர காரணமாகியுள்ளது. ஐஸ்வர்யா பாலாஜி மீது குப்பையை எடுத்து கொட்டியதால் பலரும் சமூக வலைதளங்களில் அவரை வருத்தெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இரவு ஜனனியுடன் பேசிக் கொண்டிருந்த போது அவர் ஏன் இப்படி செய்தார் என பேசியுள்ளார். ஐஸ்வர்யாவின் அம்மா பற்றி பாலாஜி ஏதோ கெட்ட வார்த்தையில் திட்டிவிட்டாராம், அதனால் தான் அவரை இப்படி அசிங்கப்படுத்தினேன் என ஐஸ்வர்யா கண்கலங்கி கூறியுள்ளார். நடிகர் சென்ராயின் மற்றும் ராணியாக உள்ள ஐஸ்வர்யா இடையே பெரிய சண்டை நடந்தது. குரலை அதிகமாக்கி பேசியதால் அவர் மீது அழுக்கான தண்ணீர் எடுத்து ஊற்றும்படி ஐஸ்வர்யா கூறினார். அதை கேட்டு டென்ஷனான சென்ராயின், எனக்கு முடிதான் வாழ்க்கை, நான் பணக்காரன் இல்லை, ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன், என்னால் பியூட்டி பார்லர் சென்று எதையும் சரி செய்ய முடியாது என கோபமாக கூறினார். இருப்பினும் அவர் மீது அழுக்கு தண்ணீரை ஊற்றினார் ஐஸ்வர்யா. இந்நிலையில் ஐஸ்வர்யா கையில் அதிகாரத்தை கொடுத்து அவர் செய்த கொடுமைகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் உள்ளோம். இதில் எல்லோருமே கோபப்பட்டது பாலாஜி மேல் குப்பையை ஐஸ்வர்யா கொட்டியதுதான். இது குறித்து பாலாஜி மனைவி நித்யாவிடம் கேட்கையில் அவரும் கொஞ்சம் கோபமாகத்தான் பதிலளித்துள்ளார். அவர் கூறுகையில், பாலாஜி என் கணவர் என்பதை தாண்டி அந்த இடத்தில் எந்த போட்டியாளர் இருந்தாலும் நான் வருத்தப்பட்டு இருப்பேன். இது மிகவும் மோசமான செயல். கண்டிப்பாக ஐஸ்வர்யா இதை செய்திருக்க கூடாது என கடுமையாக கோபப்பட்டுள்ளார். இந்த தகவலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.